வந்து இது போன்ற விஷயங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சரியா சேர்த்த கடமையும் நம்ம தோழர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் மட்டும் இந்த இந்த வாய்ப்புல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில வழக்கறிக்கிறாங்க. இதை வந்து ஒருங்கிணைத்து எத்தனையோ பேர் இருந்தோம் அவர்களை சரியா ஒருங்கிணைத்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாமளும் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த போராட்டத்தை கையில தமிழக அரசையோ அப்பாவி மக்களே உயிர் பலிக்கு காரணமான காவல்துறை அறவழியில் போராட்டம் சக்கரவர்த்தி துயில் மாளிகை ஓனரை 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 கைது செய்து வன் கொடுமை சட்டத்தின் மீது தாக்குதலை தொடுத்த தமிழக அரசின் போராட்டம் அநீதிக்கு எதிராக போராட்டம் கடந்த வாரம் மேட்டுப்பாளையத்தில் தீண்டாமை சுவர் இடிந்து விழுந்து 17 பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக நீதி கேட்டு போராடிய வழக்கறிஞர்கள் மீது பொய்யான வழக்குகள் புனையப்பட்டு கிட்டத்தட்ட 5 வழக்கறிஞர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கை வந்து கண்டித்தும் அவர்களை மீது போடப்பட்ட வழக்கைகளை வந்து திரும்ப பெற கோரியும் அதே போல் வந்து இறந்த குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையாக 10 லட்சம் உடனடியாக வழங்க கோரியும் அரசு வேலைவாய்ப்புகள் அரசு வேலைவாய்ப்பில் இறந்தவர்களின் உறவினர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க கோரியும் இன்று வழக்கறிஞர்கள் சார்பில் சமூக நீதி வழக்கறிஞர்கள் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழக அரசுக்கு உடனடியாக வந்து அந்த நீதி கேட்டு போராடிய போடப்பட்டவர்கள் மீதான வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அதே போல் தவறெடுத்த அதிகாரிகள் மீதும் வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நிவாரண தொகையானது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கிட்டத்தட்ட 17 பேர் இறந்திருக்காங்க. அவங்க நிவாரண தொகை உடனடியாக வந்து சென்றடைய வேண்டும். இதுவரைக்கும் அவர் நிவாரண தொகை வழங்கப்படவில்லை என்பதை அறிகின்றோம். நாங்கள் வீட்டு பாலத்தில் வந்து ஒரு காவல்துறை வந்து எஸ்ஐ வந்து கையை வளர்த்து